ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு VuThula ஸ்பிக்ஸ் சேனல். உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது தேவி. வர வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற குட்டி கதையின் பெயர் குதிரை சலவைக்காரன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் சலவை செய்யும் தொழிலாளி தன் மனைவியுடன் வசித்து வந்தான். சிறு குடிசை, 4-5 ஓட்டை உடைசல் பாத்திரங்கள், அடுத்த வேளை உணவுக்கே நிரந்தரமில்லா வாழ்க்கைதான் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். சலவை செய்யும் துணிகளை ஏற்றிச் செல்ல அவன் ஒரு கழுதையும் வளர்த்து வந்தான். அவன் தினசரி வேலை, கழுதை மேல் மூட்டையை ஏற்றிச் சென்று சலவை செய்யும் இடத்தில் அனைத்து துணிகளையும் துவைத்து விட்டு மீண்டும் துணி மூட்டைகளை கழுதையின் முதுகில் ஏற்றி வருவதே. ஒரு நாள் இதே போன்று அவன் கழுதையுடன் சலவை செய்யும் இடத்திற்கு செல்லும் வழியில் ஒரு குதிரை குட்டி ஆதரவின்றி மரக்கட்டைகளின் அருகில் கிடந்ததை அவன் கண்டான். அதன் அருகில் சென்று அந்த குதிரை குட்டியின் உரிமையாளர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சித்தான். குட்டி குதிரையோ எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாமல் இருந்ததால் அவன் அதை விட்டுவிட்டு தன் வேலையை முடிக்கச் சென்று விட்டான். மாலை வீடு திரும்பும் வேளையில் அதே இடத்தில் அந்த குதிரை குட்டி இருப்பதைக் கண்டு அதை பராமரிக்க யாரும் இல்லை என்று யூகித்து அந்த குட்டியை தன்னுடன் அழைத்து தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றதும் அவன் மனைவி அவனிடம் சீறினாள். வளர்க்கும் கழுதைக்கே உணவளிக்க இங்கு வழியில்லை. இந்த குதிரையை எங்கு பார்த்தீர்களோ அங்கே சென்று அதை விட்டுவிடுங்கள் என்றாள். அவனோ, ஒரு கழுதையை மட்டும் வைத்து கொண்டு என்னால் போதிய வருமானம் காண முடியவில்லை. மற்றொரு கழுதை வாங்க என்னிடம் பணமும் இல்லை. எனவே இந்த குதிரை குட்டியை நாம் கழுதையாகவே உபயோகித்துக் கொள்வோம் என்று தன் மனைவியை சமாதானம் செய்தான். மறுநாள் முதல் அந்த குதிரையின் முதுகிலும் துணி மூட்டைகளை ஏற்றி வழக்கம் போல் தன் தொழிலுக்கு சென்றான். இவ்வாறு அந்த குதிரையும் ஒரு கழுதையாகவே அவனிடம் வளர்ந்து வந்தது. நாட்கள் நகர நகர குட்டி குதிரை வளர்ந்து ஒரு பெரிய பந்தய குதிரை போல் தோற்றமளித்தது. ஆனால் தன் முதலாளியின் கட்டுப்பாடுகளுக்கு இணங்க சலவை மூட்டை தூக்கும் கழுதையாகவே அது இருந்தது. ஒரு நாள் திடீரென்று ஒரு பந்தய குதிரை மின்னல் வேகத்தில் அதை கடந்து செல்ல தன் உருவம் போல் இருக்கும் மற்றொரு உருவம் இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று ஆச்சரியத்துடன் பார்த்தது. சலவைக்காரன் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஓய்வெடுக்க சென்றபோது அவன் வரும் முன் நாமும் இதேபோல் ஓடி பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஓட முயற்சி செய்தது. என்றுமில்லாமல் அந்த குதிரையின் நடவடிக்கையில் சற்று வித்தியாசத்தை உணர்ந்த அவன், இந்த குதிரை என்னை விட்டு ஓடிவிட்டால் என் தொழிலுக்கு கேடு ஆகிவிடுமே, என் நிலைமை இன்னும் மோசமாகிவிடுமே என்று எண்ணி அந்த குதிரையிடம் சென்று, நீ ஒரு கழுதைதான், உன்னால் இது போன்று ஓட முடியாது. நீ சலவை துணிகளை சுமக்க மட்டுமே பயன்படுவாய். வீணாக ஏதும் முயற்சி செய்து உன்னை வருத்தி கொள்ளாதே என்று கூறினான். அந்த குதிரையும், என் முதலாளி சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும், நான் ஒரு கழுதைதான், நான் செய்யும் முயற்சிகளுக்கு பயனில்லை என்று தன் பலத்தை அறியாமல் தன் முழு வாழ்க்கையையும் ஒரு கழுதையாகவே கழித்தது. அந்த சலவை தொழிலாளிக்கும் குதிரையை வைத்து பிழைத்து முன்னேற தெரியவில்லை. அந்த குதிரையும் மற்றவர் பேச்சை நம்பி தன் திறமையை வெளிக்காட்டாமலேயே தன் வாழ்க்கை முழுவதையும் கழித்துவிட்டது. இதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை கட்டுப்படுத்தி உங்கள் முயற்சிகளை வெளிப்படுத்த விடாமல் செய்பவர்களிடமிருந்து சற்று விலகியே நில்லுங்கள். அது ஒரு குதிரையாகவே இருந்தும் அதன் முயற்சியை தொடராவிட்டதால் தன் திறமை என்ன என்பதையே அறியாமல் போனது. முயற்சிகளும் பயிற்சிகளும் ஒருபோதும் வீணாவதில்லை. உன்னால் முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் தொடர்ந்து முயற்சி செய். தோல்வி கற்றுத்தரும் பாடம் உன் வெற்றியை நிலைநாட்டும். இந்த உலகமே உன்னால் முடியாது என்று சொன்னாலும், நீ உபயோகமற்றவன் என்று அவர்கள் முடிவு செய்தாலும், உன் விடாமுயற்சியும் உன் ஆர்வமும் உன்னை வெற்றி பாதையில் கொண்டு செலுத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வார வாரம் புது கதைகள் கேட்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தேவி.